முருகன் சக்தி சர்ப்பம் வாசுகி தசகாதி சர்ப்பஸ்வரூபதரணாய. வாசுகி தக்ஷகன் முதலியான சர்ப்பங்களின் ரூபத்தை எடுத்துக்கொண்டிருப்பவர். சர்ப்பம் என்றால் பிராணசக்தியான குண்டலினி என்று அர்த்தம். குண்டலம் மாதிரி பாம்பு வளைத்து சுருட்டி கொண்டு படுத்துக்கொள்கிறது அல்லவா, அப்படித்தான் சாதாரணமாக நாம் இருக்கிற ஸ்திதியில் பிராணசக்தி சுருட்டி கொண்டு தூங்குகிற மாதிரி இருக்கிறது. சாதனை செய்தால் அது விழித்து கொண்டு மகா சக்தியோடு பிரகாசித்து எழும்பி அப்புறம் பரமாத்ம ஸ்வரூபமான பரமசாந்தியில் ஐக்கியமாகி விடுகிறது. குண்டலினி சக்தி என்று அதை அம்பாளாக சொல்வது. அதனால்தான் பரமசிவனுக்கு ஒரே நாகாபரணம் நாக குண்டலமே போட்டு கொண்டிருக்கிறார். சிவகுமாரரான சுப்பிரமணியர் சக்தி ஸ்வரூபமாக இருப்பவர். சுப்பிரமணியர் என்றால் வேல்தான் முக்கியமாக நினைவு வருவது. எல்லா சுவாமிக்குமே ஆயுதங்கள் இருந்தாலும் சுப்பிரமணியரும் அநேக ஆயுதங்களை தரித்து கொண்டிருந்தாலும் சாக்ஷாத் அவரே வேலாயுதம் என்று நினைக்கிற அளவுக்கு எந்த சுவாமியுடனும் எந்த ஆயுதத்தையும் ஐடென்டிக்கலாக சர்வ சமமாக நினைப்பதில்லை. அந்த வேலுக்கு என்ன பெயர் என்றால் சக்தி. சக்தியாயுதம் என்பதே சக்தி வேல் என்பார்கள். சக்தி ஸ்வரூபரான அவர் குண்டலியானபடியால் சர்ப்பஸ்வரூபமாக இருக்கிறார். சொப்பனத்தில் பாம்பு வந்ததா, அப்ப சுப்பிரமணியருக்கு பிரீத்தி செய்யணும் என்றுதான் சொல்கிறோம். சஷ்டி பூஜை என்பதே நாகராஜ பூஜையாக பண்ணுகிற வழக்கம் இருக்கிறது. குறிப்பாக புத்திர தோஷம் நீங்க சஷ்டி விரதம் நாக பூஜை என்று செய்கிறோம். தேவர்கள் எல்லாம் தங்களுக்கு மகா சக்திமானான சேனாதிபதி வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதன் பேரில் சக்தி ஸ்வரூபமான புத்திரனை பரமேஸ்வரன் அவர்களுக்கு வரமாக தந்தார். அவரையே ஜனங்கள் தங்களுக்கு புத்திர வரம் வேண்டி சஷ்டியில் விரதம் இருந்து பூஜை செய்கிறார்கள். அதில் சர்ப்பத்திற்கு புற்றுக்கு பால் நைவேத்தியம் முக்கியமாக செய்கிறார்கள். ஆந்திர கர்நாடக தேசங்களில் சுப்பிரமணியருக்கு நராகிருதியில் விக்கிரகம் வைப்பதில்லை. நாகஸ்வரூபமாகத்தான் அங்கே கோவில்களில் இருக்கும். சுப்பிரமணியா என்றே கன்னட தேசத்தில் ஸ்தலம் இருக்கிறதே, அங்கே கூட அப்படித்தான். சுப்பராயுடு என்று தெலுங்கர்கள் செல்லமாக சொல்வதே பாம்பையும் குறிப்பதாக இருக்கிறது. ஆச்சாரியால் புஜங்கத்திலே சுப்பிரமணியரை நாகத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் என்று ஆரம்பித்தேன். டைட்டிலே நினைத்ததுமே சட்டென்று சிரிப்பு வந்தது. சிரிப்பு வந்துவிட்டது. பேரே புஜங்கம். புஜங்கம் என்றாலே பாம்புதான். அதற்கு கால் கிடையாது. மரவட்டை கம்பளி பூச்சிக்கெல்லாம் எண்ணி முடியாத கால்கள். சர்ப்பத்துக்கு காலே இல்லை. உடம்பு முழுக்க புஜம் மாதிரி சாட்டையாட்டமாக நீண்டு இருக்கிறது. புஜத்தை அப்படியே வளைத்து வளைத்து இழுத்து கொண்டு போகிறதால் அது புஜங்கம். பாம்பின் கதி மாதிரியே அமைந்த ஒருவித சந்தத்துக்கு புஜங்க பிரயாதம் என்று பெயர். அந்த மீட்டரில் உள்ள ஸ்லோகத்தை சொல்லும் போதே பாம்பு வளைந்து வளைந்து போகிற மாதிரி இருக்கும். ஆச்சாரியால் பல தெய்வங்களின் மேலே புஜங்கம் பாடியிருக்கிறார். ஆனாலும் புஜங்கம் என்ற மாத்திரத்திலே நினைப்பது சுப்பிரமணிய புஜங்கத்தை தான். மற்ற சுவாமிகளின் மேலே அஷ்டகம் பஞ்சரத்னம் இன்னும் பலவிதமான ஸ்துதிகளையும் பண்ணிவிட்டு ஒரு புஜங்கமும் பண்ணியிருக்கிறார். ஆனால் சுப்பிரமணியர் பேரில்தான் சொல்ல வேண்டியது அத்தனையையும் அடக்கி ஒரே ஒரு புஜங்கம் பண்ணி மட்டும் பண்ணி நிறுத்திவிட்டார். இதுவே ப்ரூஃப் தான் அவர் நாகசுப்பிரமணியமாகவே சுவாமியை காட்டுவதற்கு என்று புரிந்தது.